நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடத்தல், பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட புகார்களின் கீழ் மைசூர் பிஷப் மீது போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மைசூரில் உள்ள கத்தோலிக்க சர்ச்சில் பிஷப்பாக கே என் வில்லியம் உள்ளார். இவர் மீது சக பாதிரியார்கள் பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட பல்வேறு புகார்களை எழுப்பி சமீபத்தில் போராட்டமும் நடத்தினர். அத்துடன் போலீசிலும் இது பற்றி புகாரும் செய்தனர். குறிப்பாக பிஷப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள தேவாலயம் ஒன்றில் பணிபுரியும் பாதிரியார் ஒருவர் உள்ளூர் பெண்ணிடம் பாலியல் ரீதியாக சில்மிஷம் செய்திருக்கிறார். இது பற்றி புகார் செய்தபோது பிஷப் வில்லியம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் வலுவான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவே இதன் பேரில் மற்ற கத்தோலிக்க திருச்சபை நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து வில்லியம் மீது போலீசிலும் புகார் செய்தனர். புகார்கள் வலுத்ததை தொடர்ந்து இது பற்றி விசாரணை மேற்கொண்ட மைசூர் போலீசார் தற்போது பிஷப்பான வில்லியம் மீது கடத்தல், பாலியல் தொந்தரவு தருதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்துள்ளனர். இது பற்றி புகார் செய்துள்ள கத்தோலிக்க திருச்சபை நிர்வாகிகள் பேசுகையில், வில்லியம் அரசியல் ரீதியாக செல்வாக்கு உள்ளவர் என்பதால் அவர் மீது வழக்கு பதிவ போலீசார் தயங்குகிறார்கள் என்றும், இதையும் மீறி எங்கள் தரப்பு நியாயத்தை புரிய வைத்து வழக்கு பதிவு செய்துள்ளோம் என்றும், திருச்சபை பெயரை கெடுக்கும் அவருக்கு தண்டனை வாங்கி தராமல் விடமாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.